ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ரேஸ் இந்தியா, வேக் இந்தியா. ஒரு சூப்பரான மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது சிஎஸ்கே விசில்ஸ் ஆர்சிபின்னு சொல்லக்கூடாது. ரவீந்திர ஜடேஜா விசில்ஸ் ஆர்சிபி. ருத்ராஜ் 25 பாலில் 33 ரன் அடித்தார். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே தான் பேட்டிங் ஆனாங்க. ஃபேப் டுப்ளசிஸ் சூப்பராக ஆடினார். 41 பால்ஸில் 50 ரன்ஸ் அடித்தார், ஒரு ஹாஃப் செஞ்சுரி. சுரேஷ் ரெய்னா 18 பாலில் 24 ரன் அடித்தார், நல்லா ஆடினார். ராயுடு 7 பாலில் 14 ரன் அடித்தார், ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்தது யார், நம்ம ஜடேஜா சூப்பராக ஆடினார். அதுவும் கடைசி ஓவர், அதாவது 20th ஓவர். ஃபஸ்ட்டு பால் 6, செகண்ட் பால் 6, தேர்டு பால் நோ பால் 6, தேர்டு பால் 6, ஃபோர்த் பால் 2 ரன்னு, அதுக்கப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 6, மொத்தம் 37 ரன்னு. மொத்தம் 37 ரன்னு. ஆறு சிக்ஸ் அடித்தாலும் 37 ரன் வராது, 36 ரன்னு தான் வரும். ஆனால் ஜடேஜா சூப்பராக ஆடினார் லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஓவரில் 37 ரன் வந்துச்சு. மொத்தம் 191 அடித்தார். அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அடித்தோம். எம்எஸ் தோனி 3 பால் 2 ரன் சரியான ஒரு அண்ணன் லேட்டாக தான் வந்தார். சிராஜ் 34 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்தாரு. ஜேம்சன் 3 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்தாரு. சஹால் 3 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். சனி என்னது 20 ஓவர் போட்டு 27 ரன் எடுத்து 22 ரன் கட்டு கொடுத்தாரு. அஷார் பட்டேல் சூப்பராக போட்டார். 4 ஓவரில் 51 ரன் கொடுத்தாரு, இருந்தாலும் 3 விக்கெட் எடுத்தார். அப்புறம் கிறிஸ்டியன் வந்துட்டு 2 ஓவர் போட்டு 12 ரன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். விராட் கோலி 7 பாலில் 8 ரனுக்கு அவுட்டு. படிக்கல் 15 பாலில் 34 ரன் அவுட்டு. வாஷிங்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார், 11 பாலில் 7 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். மேக்ஸ்வெல் 15 பாலில் 22 ரன். அவர் தான் கொஞ்சம் அதிர்வு கொடுத்தார், ஆனால் அவர் விக்கெட் எடுத்தோடனே அதுதான் ஜடேஜா விக்கெட் எடுத்தார், அதனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏபி டிவிலியர்ஸ் 9 பாலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 9 பாலில் 4 ரன் தான் அடித்தார். கிறிஸ்டியன் 3 பாலில் 1 ரன். ஜேம்சன் 13 நாளில் 16 ரன். அப்புறம் அக்ஷர் பட்டேல் பவுலிங் நல்லா தான் போட்டிருந்தாலும் 52 ரன் கொடுத்தாலும் ஆனால் 8 பாலில் டக் ஆகிட்டார். அப்புறம் சனி வந்துட்டு 4 பால் அடி 2 ரன் அவுர் அவுட்டு. யுவேந்திர சகல் 21 பாலில் 8 ரன் அவுர் அவுட்டு. சிராஜ் 14 பாலில் 12 ரன் அடித்தார், பரவாயில்ல, ஒரு 6 அடித்தார். இவ்வளோ இப்படிதான் சென்னை சிப் நான் தான் போன போய் இதில் சொன்னல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்ட்டு. தீபக் சஹார் 25 ரன் கொடுத்தார், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சென்னையிலே ஒரு தான் எக்ஸ்பென்சிவ் இந்த மேட்ச்சில். சாம் கரன் 4 ஓவர் போப்போ 35 ரன் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார், 8.75 எக்கனாமியில். அப்புறம் ஷதுல் தாக்கூர் 4 ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார், சூப்பராக போட்டார் ஷதுல் தாக்கூர். எக்கனாமி பார்த்தோம்னா 2.75 தான். அப்புறம் இம்ரான் தாகிர் 4 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 2 தான், 2 விக்கெட் எடுத்தார், சூப்பராக பண்ணார். 4 தான் எக்கனாமி. அப்புறம் ட்வேன் ப்ராபோ 2 ஓவர் போட்டார், 19 ரன் கொடுத்தாரு, பரவாயில்ல. அப்புறம் வேறு யார், ரவீந்திர ஜடேஜா நான் ஏறுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி தான், 4 ஓவர் போட்டார், அதில் ஒரு மெய்டின் வேறு 13 ரன்னு தான் கொடுத்துருந்தார் 4 ஓவர்லேயே. மொத்தமாக 3 விக்கெட் எடுத்தார். 122 9 கணக்கில் ஆள் ஓட்டிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் கூட வர 28ஆம் தேதி டெல்லியில். அந்த மேட்சோட ரிவ்யூவோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற ஆண்டேல் தேஸ்மி ரோஹன் சைனிங் ஆஃப் ஜெஹிந்த்.